ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் அச ஞான சம்பந்தன். குரல் உங்கள் தமிழ்ச்செல்வி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ். அ ச ஞான சம்பந்தன் நவம்பர் 10, 1916 பிறந்தவர். ஒரு தமிழ் அறிஞர், எழுத்தாளர் மற்றும் இலக்கிய விமர்சகர். அவர் 1985 தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருந்து பெற்றவர். சுருக்கமாக ஆச ஞா என்று அழைக்கப்பட்டார். ஆச ஞான சம்பந்தன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கல்லணைக்கு அருகில் உள்ள அரசன்குடி என்ற ஊரில் பிறந்தவர். அவரது பெற்றோர் அ மு சரவண முதலியார் மற்றும் சிவகாமி ஆவர். அவரது தந்தை சைவ சமய பக்தி காவியமான திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதிய தமிழறிஞர். ஞான சம்பந்தன் லால்குடி போர்ட் உயர்நிலை பள்ளியில் படித்து முடித்த பின் இடைநிலை வகுப்புக்கு அதாவது இன்டர்மீடியட்க்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பாடத்தை தேர்வு செய்து படித்தார். அங்கு தமிழ் பேராசிரியராக இருந்த சோமசுந்தர பாரதியார் அவரது தமிழ் அறிவையும் ஆர்வத்தையும் அடையாளம் கண்டு அவரை இயற்பியலில் இருந்து தமிழுக்கு மாறும்படி செய்தார். அக்கல்லூரியில் படிக்கும் போது வ ச சீனிவாச சாஸ்திரி, திருவிக்கா, தோப்போ மீனாட்சி சுந்தரம் போன்ற தமிழ் அறிஞர்களின் தொடர்பு அவருக்கு கிடைத்தது. தமிழில் முதுகலை பட்டம் பெற்று 1942 பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக வேலையில் சேர்ந்தார். அக்கல்லூரியில் 1956 வரை வேலை பார்த்தார். ஆச ஞானசம்பந்தனின் முதல் புத்தகமான ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் என்ற புத்தகம் 1945 வெளியானது. இப்புத்தகமும் கம்பன் காலை மற்றும் தம்பியர் இருவர் ஆகிய புத்தகங்களும் அவருக்கு கம்ப ராமாயணத்தில் இருந்த செறிந்த அறிவுக்கு சான்றாக அமைந்தன. பச்சையப்பா கல்லூரியில் இருந்து வெளியேறிய பின் 1956 முதல் 1961 வரை அகில இந்திய வானொலியின் சென்னை அலுவலகத்தில் நாடகங்கள் தயாரிப்பு பிரிவின் பொறுப்பு அலுவலராக வேலை பார்த்தார். 1959 தமிழ் பதிப்பகங்களின் பணியகத்தின் செயலாளர் ஆனார். 1969 முதல் 1972 வரை தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் தலைவராக இருந்தார். 1970 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையின் தலைவராக பணியில் சேர்ந்த பெண் 1973 அப்பல்கலைக்கழகத்திலிருந்து ஓய்வு பெற்றார். பின்னாளில் அதே பல்கலைக்கழகத்தில் தாகூர் ஓய்வு தாகூர் எமரிட்டஸ் ப்ரொஃபெசர் பேராசிரியராக பணியாற்றினார். அவர் தனது கடைசி காலத்தை சென்னையில் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சியில் கழித்தார். அவர் ஒரு சைவ சமய அறிஞராகவும் பாடநூல் தயாரிப்பாளர் மற்றும் தமிழ் விரிவுரையாளராகவும் வாழ்ந்தவர். அவர் எழுதிய நூல்கள் 35 ஆராய்ச்சி புத்தகங்கள், 3 மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் மற்றும் ஏராளமான பாட புத்தகங்களும் கட்டுரைகளும் ஆகும். 1985 கம்பன் புதிய பார்வை என்ற அவரது இலக்கிய விமர்சன நூல் தமிழுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றது. இவர் பெற்ற விருதுகள் 1985 சாகித்ய அகாதமி விருது, 2001 சங்கப்பலகை குரல் பீடம் விருது, தமிழக அரசு விருது. அ ச ஞா பதில்கள் அகமும் புறமும் அரசியர் மூவர் அருளாளர்கள் அனைத்துலக மனிதனை நோக்கி ராமன் பன்முக நோக்கில் ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் முதல் கொண்டு 35 நூல்களை இயற்றியுள்ளார். அ ச ஞான சம்பந்தன் ஆகஸ்ட் 27, 2002 மறைந்தார்.